ஹாய் செல்லக்குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 75 டேஸில் 4வது நாளுக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஓகே, வாங்க இப்போ ஜிம்முக்கு போயிட்டு என்ன வெயிட் இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ இன்றைக்கான வெயிட் இதுதான் செல்லக்குட்டிஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம மார்னிங்க்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்றத பார்த்தலாமா? வாங்க. ஸோ நம்ம மார்னிங்க்கு வந்து 2 சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து மணத்தக்காளி சுக்குட்டிக்கீரை இருக்குது பார்த்தீங்களா, அதோட இது என்னது, அதோட காய் வச்சு எங்கள் அம்மா ஒரு புளிக்குழம்பு மாதிரி வச்சாங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதை தான் வந்துட்டு நாம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட போகிறோம். ஓகே, நான் சாப்பிட போகிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க? ஸோ சேஃபாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகே, ஸோ நான் சாப்பிட போகிறேன். அப்புறம் வெளியே போயிருந்தோம், அங்கே வந்துட்டு ஒரு முலாம்பழ ஜூஸ் வந்து குடித்தேன். ரொம்ப வெயிலாக இருக்குது, தண்ணி நிறையா குடிங்க. ஸோ ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகேவா? நல்லா இருக்கிறது. இப்போ வந்துட்டு மதியானத்துக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, குட்டி குட்டியாக வந்து 4 ராகி இட்லி, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னி. ஸோ இதுதான் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் ராஜ்மாவும், அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பிளாக் டீ, சுகர் இல்லாமல் பிளாக் டீ வந்து எடுத்துக்கிட்டேன். இதை தான் வந்துட்டு குடிச்சிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் என்ன, நைட்டு டின்னர் பார்த்துடலாமா? வாங்க. ஸோ இன்றைக்கி டின்னருக்கு வந்து 2 சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு சோயா கிரேவி தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இதை நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து பண்ணுங்கள். நமக்கு டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாமல் ஹாப்பியாக சந்தோஷமாக உங்களுக்கு பிடிச்சதை பிடிச்ச மாதிரி பண்ணி ஹாப்பியாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நல்லது பண்ணாட்டியும் பரவாயில்ல, கெட்டது பண்ணாமல் இருந்தால் அது நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நினைக்காதீங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. நான் வந்து நாளைக்கு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.